சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே, எடப்பாடியை மிரட்டும் டெல்லி மேலிடம். வாங்க என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோவில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம். இறங்கி வந்த டெல்லி மேலிடம், அதே ஃப்ளைட்டில் வந்து ஏறி போன அண்ணாமலை ஒன்றுமே புரியலைங்க. ஸ்டன்னான எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவின் நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவினர் பற்றி பேசுகிறவங்க வந்து அதிக பேர் இருந்தாலும் அதில் அதிமுக பற்றி பேசுகிறவங்க கொஞ்சம் பேராக தான் இருக்காங்க. ஸோ டெல்லி பாஜக தலைமையில் அதிமுகவோட வந்து நெருக்கமாக இருக்கிற நிலை தான் தமிழ்நாட்டின் மட்டும் மோதல் வந்து நிலவி இருக்கு. ஸோ இதில் யார் யாருக்கு மோதல் பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கும் அதிமுகவில் உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு தான் தற்போது வந்து மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் ஏற்கனவே வந்து ஒரு பேச்சு ஒன்று எழுந்திருந்துச்சு. ஸோ அண்ணாமலை அவர்கள் தான் அதை பேசியிருந்தாங்க. ஜெயலலிதா வந்து ஊழல் வழக்கில் வந்து சிறை போனவர் அப்படின்ற பாணியில் வந்துட்டு அண்ணாமலை பேசியது மட்டுமல்ல, வந்து ஒரு கடுமையான விவாதம் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த விவாதத்தின்படி அதிமுக பாஜகவினரிடையே பார்த்தீங்கன்னா கடுமையான மோதல்லாம் இருந்துச்சு. இந்த நிலையில தான் தற்போது முத்துராமலிங்க தேவருக்கு பயந்து ஓடியவர் அண்ணா அப்படின்ற பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை பேசியதற்கு அதிமுக தலைவர்கள் வந்து கடுமையாக விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் என்ன விமர்சனம் பண்ணியிருந்தார் பார்த்தீங்கன்னா, எப்பேற்பட்ட அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, மறைந்த தலைவராக இருந்தாலும் சரி, கொச்சைப்படுத்தும் வகையில் பேசுவது மிக மிக தவறு அப்படின்னு அண்ணாவை வந்து பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் அண்ணாமலைக்கு கிடையாது. அப்படி பேசுனா நாங்கள் நாக்கை அறுத்துருவோம் அப்படின்னு செல்லூர் ராஜு வந்து கட்டாயமாக பேசியிருந்தாரு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மாஜி அமைச்சர் சிவி சண்முகம் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை செல்வது பாத யாத்திரை கிடையாது, வசூல் யாத்திரை. ஏன்னா அவர் வந்து மீண்டும் வந்து பிரதமரை வந்து மோடி உட்கார்றது எந்த ஒரு விருப்பம் இல்லை அண்ணாமலைக்கு. ஸோ அண்ணாமலை தான் பாஜகவுடைய அடுத்த தலைவராகணும் அப்படின்றதுக்காகவே இது வந்து பாத யாத்திரை கிடையாது, வசூல் யாத்திரை. ஸோ வசூல் வேட்டைக்கு அண்ணாமலை கிளம்பிட்டாரு அப்படின்றது தான் சிவி சண்முகம் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ எந்நேரமும் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக இடையே வந்து டெல்லியில் வந்து இணக்கம் ஏற்பட்டுள்ள இந்த நிலையில் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் மோதல் ஏற்படலாம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் டெல்லியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வந்து சந்தித்து பேசினாங்க. ஸோ இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அதிமுகவில் பாஜக கூட்டணி ஒப்பந்தம், எந்தெந்த தொகுதியில் யார் யாரை நிப்பாட்டுறது, மிகப்பெரிய தலைகளை நிப்பாட்டலாமா, திமுகவுடந்து எப்படி எதிர்த்து போராடுறது அப்படின்ற மாதிரிலாம் அமித்ஷா வந்து நேரில் சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். ஸோ இதில் அதிமுகவில் பாஜக வந்து ஒரு 15 இடங்கள் கேட்டிருந்துச்சு, முக்கியமான ஒரு 15 இடம். இந்த 15 இடங்களில் டாப் லீடரை வந்து நம்ம களை இறக்கலாம். அதில் எங்களுக்கு கடந்த முறை போல் குறைவான இடங்களை கொடுத்து ஓரங்கட்டிடாதீங்க அப்படின்னு அமித்ஷா வந்து கூறியிருந்ததாக சொல்லப்படுது. அதே போல் பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் வந்து இவங்க 3 பேருமே இணைந்து ஒரு ஆலோசனை நடத்தணும். அந்த ஆலோசனையில் முக்கியமான ஒரு 15 இடங்களை பாஜகவுக்கு கொடுங்க, உங்களுக்கு அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அதிமுகவில் நீங்கள் அடுத்த தலைவராக வந்து ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் முக்கியமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதில் என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் நம்பர் வந்து கைமாறி இருக்கு. ஸோ என்ன ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுடைய தலைவர் மோடி அவர்களை வந்து நேரடியாக சந்தித்து பேச முடியாத நிலையினால பர்சனல் நம்பர் வந்து கொடுத்து கூட்டணி கட்சியை பற்றி பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக பர்சனல் நம்பர்லாம் பரிமாறப்பட்டது. ஸோ என்னதான் டெல்லியில் வந்து நட்பாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உறவு வந்து சரியாக இல்லை. ஸோ தானே தலைக்கு மேலே தன்னை மண்ணை வாரி போட்டுக்கிறோன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதிமுக வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீது வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஸோ எப்போ வேணாலும் எந்த ஒரு மோதலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிருப்தியில் வந்து இருக்கிறதா தகவல்லாம் வெளியாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த காணொலியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.